எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதிய அறிவியல் சோதனையோட உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, எனக்கு முன்னாடி ஒரு தட்டு மெழுகுவத்தி, இது வந்து வினிகர், என்னது இங்க சோடா உப்பு இருக்கு. நாம ஏற்கனவே இந்த நாத்தலின் உருண்டையில என்ன செஞ்சிருக்கோம், அப்படி மிதக்க விட்டுருக்கோம். எதுல மிதக்க விட்டோம்? தண்ணியில மிதக்க விடல. வினிகரை சேர்த்து சோடாவில் சேர்க்கும் போது என்ன உருவாகுது? கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு உருவாகும் போது என்ன செய்யுது? அந்த வினிகரானது என்னது, அப்படி மேலே மேலே வரும்பொழுது அந்த நாத்தலின் உருண்டை மிதக்குதுன்ற விஷயத்தை முன்னாடி ஒரு நாள் சோதனை செஞ்சு காட்டினேன். இப்போ உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு சோதனையை நான் செஞ்சு காட்ட போகிறேன். ரெடியாக இருக்கீங்களா? பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வீட்டில் சமைக்கும் பொழுது என்னாகும், எரிவாயு உருவாகலாம், சரியா? இல்லை ஒரு கம்பெனியில் பெரும் விபத்து ஏற்படலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு வந்து எப்படி தீயணைப்பு கருவியானது செயல்படுகிறது அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறதுக்காக இன்னைக்கு நான் உங்களோட வந்திருக்கேன். பாருங்க, சோடா உப்பு இந்த பாட்டிலுக்குள்ள என்ன போடுறேன், சோடா உப்பு போடுறேன். இந்த சோடா உப்பு போட்டாச்சு, இப்போ தீயானது இங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, சரியா? ரைட். இப்போ காற்று வெளியே வராத வரை குணல் ஒன்றை இங்கே போட்டுறேன். இப்போ இதை நான் அணைக்க போகிறேன். எப்படி அணைக்கிறேன்னு பார்த்துக்கலாமா? பக்கத்தில் இங்கே வந்து நீங்கள் இங்கே வாங்க, நீங்கள் மட்டும் முன்னாடி வாங்க, நீங்கள் அப்படியே உட்காருங்க, இதை பிடிச்சிக்கோங்க. பயப்படக்கூடாது, ஒன்றும் இல்லை. இந்த சோடாவுக்கோட வினிகரை சேர்க்கும்போது என்ன வாயு உருவாகுது பார்த்தீங்களா? கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது. இது இந்த தீ என்ன செய்யுது, அணைச்சிருச்சு. இதே மாதிரி தான் ஒரு தீயணைப்பு கருவியானது செயல்படுது. ஒரு தீயணைப்பு கருவியானது செயல்படுது. இந்த தீயணைப்பு கருவியானது என்னன்னா, நம்ம அப்படி ஓங்கி அடிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த சோடா உப்பு கார்பனேட் இருக்கு இல்லையா, சோடியம் பை கார்பனேட் ஆனது கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கும். உருவாக்கி அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த குழாய் வச்சிருப்பாங்க, அது வழியாக வெளியே வரும்போது இப்படி காட்டும் போது என்ன செய்யுது, தீயானது அணைஞ்சிருது. இப்போ நவீன முறையில் உருவாக்கி இருக்க கருவிகளை வந்து இருக்கும்போது நம்ம தேவையான அளவு என்ன செய்யலாம், அதை இயக்கலாம். ஒரு கருவி அந்த தீயணைப்பு கருவியானது 30 நிமிடங்கள் செயல்படும். இப்போ உருவாக்கி இருக்கிற அந்த தீயணைப்பு கருவி ஒரு வாட்டி நம்ம என்ன செய்கிறோம், அந்த லிவர் எடுத்து அமைக்கிட்டோம்னா அது என்ன ஆகும், 30 நிமிடம் வரைக்கும் அந்த கார்பன் டை ஆக்சைடானது வாயுவானது உருவாகும். நம்ம இங்கே ஒரு ஃபயர் நடந்துட்டுருக்கு, அதை அடைச்சிட்டு வர்றதுக்குள்ளே அங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபயர் ஆச்சுன்னா அதே கருவியை 30 நிமிடத்துக்குள்ளே அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், அதை திரும்பி பிடிச்சி அழுத்தி அதை காட்ட முடியும். பழைய கருவியில் என்னது, ஒரு தடவை அந்த லிவரை எடுத்து விட்டோம்னா மொத்தமாக என்ன செஞ்சிடும், கார்பன் டை ஆக்சைடு வந்துடும், சரியா? இப்போ நீங்கள் தீயணைப்பு கருவியை எப்படி செயல்படுதுன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பாருங்க எப்படிங்க, சேர்க்கப்புறம் தூரத்தில் கூட நிப்பாட்டிக்கிறேன். அடைஞ்சிருச்சா? இதுல என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யுது, இந்த தீய அணைக்குது. தீய எரியனா என்ன தேவை, ஆக்சிஜன் தேவை. கார்பன் டை ஆக்சைடு இந்த வாயு என்ன செய்யுது, இந்த தீய அணைச்சிருது, சரியா? அதனால் வினிகரோட சோடியம் கார்பனேட் இந்த சோடா உப்பு சேரும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறது. இதே தத்துவத்தில் தான் தீயணைப்பு கருவியிலையும் இது பண்ணியிருக்காங்க. வாங்க, நீங்கள் போங்க, நீங்கள் வாங்க, இங்கே வாங்க, இதை செஞ்சுருங்க. பாருங்கள், சோடா உப்பு கலந்துக்கிட்டேன், இப்போ வினிகரை சேர்க்க போகிறேன்.
கேட்கலாமா? நீங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தீயணைப்பு கருவியை கண்டுபிடிச்ச மாதிரி இந்த தத்துவத்தை வச்சு கண்டுபிடிச்ச மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஒரு அறிவியல் உண்மையை பயன்படுத்தி என்ன செய்யணும், ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன செய்யலாம், விஞ்ஞானியா அவங்களா? சொல்ல மாட்டீங்க.